டேய் வாய மூடு. ஹலோ கிருஷ்ணமூர்த்தி, பாப்பா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருச்சா? யார் நீ? என் குழந்தை என்ன பண்ண? ஆ நீ கவலைப்படாத, டெய்லி வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கு, அதனால தான் நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். கிட்னாப்பா? ஆமா கிருஷ்ணமூர்த்தி. என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஒண்ணுதான் உனக்கு உயிர் நினைக்கிறேன், கேட்காமலே எவ்வளவு வேணாலும் தரேங்கிற. சரி ஒரு கோடி கொடுத்துரு, போலீஸுக்கு சொல்ல நினைச்சேன். என்னையா இது? இந்த ஊர்ல நடக்கிற கொலை கொள்ளையெல்லாம் பத்தி இந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பெரிய பில்டப் கொடுக்கறாங்க. இதுதான் சான்ஸ்னு எதிர்கட்சிக்காரங்களும் நம்மள தாக்க தாக்கு தாக்குறாங்க. இவ்வளவு நடந்திருந்தும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்தா எப்படி? உங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கே. எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். டைம் வேணுமா? எவ்வளவு டைம் வேணும்? 10 வருஷம் போதுமா? 15 வருஷம் வேணுமா? இப்படியே போனா 5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இருப்போமானே தெரியலையா. புரிஞ்சுதா? நாடு படு கேவலமா போயிட்டு இருக்கு. அது இருக்கட்டும். ஏசிபி அர்ஜுன் எங்க? கேக்குறேன் சார். ஹலோ அர்ஜுன், ஐ எம் கமிஷனர் ஸ்பீக்கிங். ஹலோ ஹலோ அர்ஜுன், அர்ஜுன் ஹலோ ஹலோ அர்ஜுன் ஹலோ 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 அர்ஜுன், அர்ஜுன் இஸ் ஆன் டியூட்டி சார். ஐயா, எங்களை நடு ரோட்ல தவிக்க விட்டாங்க, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சார். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. சுடுகாட கூட விடலங்க உங்க ஆளுங்க. அந்த இடத்தை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப உடனே அந்த இடத்தை காலி பண்ண சொன்னா எங்க பொணம் தான் சார் மிச்சம். அந்த பொணத்து மேல சமாதி கட்டி அவங்க பண்ற வியாபாரத்தை நீங்க தான் சார் நிறுத்தணும். நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது, ஆனா இது கவர்மெண்ட் ஆர்டர். எனக்கு மேல இருக்கிறவங்க இந்த விஷயமா முடிவு எடுத்துட்டாங்க. தீவிரவாதிகள் உருவாகுறாங்க. Come on, come on, get your head right.
என்ன சார் டென்ஷன் ஆயிட்டீங்க? நீங்க ஏன் சார் வந்தீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதான் இங்க என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். இது ஒரு சின்ன பிரச்சனை, உட்காந்து பேசினா தீந்துரும் சார். என்ன இப்பெல்லாம் உன் பேரை கொஞ்சம் அதிகமா கேள்விப்படுறேன்? இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸ் நினைக்கிறேன். ஏய் வாடா, ஏய் உட்காரா. தெரியாது சார். அப்பே மன்னி, என்ன சாப்பிட போற சார்? சார் என்ன கொல்லாதீங்க சார். போராடுறவன் தாண்டா மன்னிப்பான், வேட்டையாடுறவன் கொல்லத்தாண்ட செய்வான். எனக்கு கொலை பண்ண மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி எத்தனையோ பேரை கொண்டுட்டு தான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன். அதை அழிக்கிறதுக்கு கன்ஸ் பத்தாதுடா, கட்ஸ் வேணும்டா. சாரி சார். அந்த கலெக்டர் விஷயம் என்னாச்சு? பேரை கேட்ட உடனே பேண்ட் நனைஞ்சிருது. அவனை பயமுறுத்தி என்ன லாபம்? சரி, அந்த கஜா விஷயம் என்னாச்சு? மீட்டிங்ல பாரு, அவனுக்கும் பேண்ட் நனைஞ்சிடும். சரி, அப்புறம் கிளம்பலாமா? அந்த ஏசிபி அரஸ்ட் பண்ண எங்க ஆளுங்கெல்லாம் இன்னும் அரை மணி நேரத்துல வெளியில இருக்கணும். எல்லாம் வச்சுக்கிய, உங்க உயிர் இருக்காது. சார் சார், சார் சார், காளி வந்திருந்தா சார். அவங்க ஆளுங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி என் காலரை பிடிச்சிட்டு போனா சார். இப்பெல்லாம் அவன் அராஜகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் சார். புதுசா வந்த ஏசிபி அர்ஜுன் நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனை கமிஷனர் பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. புதுசா வந்திருக்கான்ல, அப்படிதான் இருக்கும். நம்மளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவனை வலிக்கு வந்துருவான். ஆனா அவன் மத்தவங்க மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அபிமன்யுனா சிப்பாகி இல்லடா, நாட்டு ஆள்ற ராஜா. போக போக நம்மளை பத்தி அவனே தெரிஞ்சுக்குவான். ஜஸ்ட் ரிலாக்ஸ். வணக்கம் சார். வா, இப்படி உட்காரு. நாங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி 60% வேணும்னு கேட்குறோம் சார். ரியல் எஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே. எங்களுக்கு வர லாபத்தில் 60% கொடுத்துட்டோம்னா நாங்கள் எப்படி சார் பிழைக்கிறது? நீங்கள் கொஞ்சம் தயா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் சார். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 2 கோடி. என்னது, 2 கோடியா? வாம சக்கலம்லாம். ஆ, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வா. எங்கடா பின்னா மச்சான், 2 கோடி கொடுக்க போறியா? நீ இருறா, உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு தான் எதுவும் தெரியாது. மினிமம் காமன் சென்ஸ் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கான். 2 கோடியா? 2000 ரூபா கொடுத்தா எங்கள் சென்னையில் பாடிக்கு பதிலாக பிளட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன நெகலாக பார்க்குறேன்? உன் மொறப்புக்கும் உன் சுற்றி இருக்கவங்களும் பார்த்து என் மச்சான் பயப்படுவார், நான் பயப்பட மாட்டேன். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? நான் பாம் பாஸ்கரு.
சின்ன வயசுல பல ரேப்புகளை பண்ணிருக்கேன். 20 வயசுல கிட்னாப் பண்ணேன். 25 வயசுல கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சேன். என் பேரை சொன்னா ஊர்ல பாதி பேருக்கு சுகர் பிபி எல்லாம் கண்ட்ரோல்லே இருக்காது. சார், நீங்க கேட்ட 2 கோடியே கொடுத்துறேன் சார். 3 கோடி ரெடி பண்ணிக்க. அபிமன்யோ, நீ பண்ற தொழில நான் எப்பவுமே குறுக்க வந்ததில்ல. அதே மாதிரி என் தொழில நீ குறுக்க வராத. என்ன என் தொழில் செய்ய விடு. இங்க உன்னோடது என்னோடதுன்னு எதுவுமே இருக்காது. சம்பாதிக்கிறது சாதிக்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபீல்டுல உன் ரேஞ்ச் எவ்வளவோ என் ரேஞ்சும் அவ்வளவு இருக்கு. அதை மறந்துடாது. ரேஞ்சுங்கிறது சொன்னாலோ இல்ல விலை கொடுத்தோ வாங்க முடியாது. தானா வரணும். எனக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு சொல்றதுக்கு கூட ஒரு ரேஞ்ச் வேணும். சரி, உன் கூட நான் பிரச்சனை வச்சுக்க விரும்பல. எனக்கு வர்ற லாபத்துல உனக்கு 30%, எனக்கு 70%. ஓகேவா? யாரா? நான் நிவிதா பேசுறேன். நிவிதா? அர்ஜுன். சொல்லு நிவிதா. நான் இங்க ஆட்டோ நகர் அயன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நீ எங்க அதுக்கு போன? அந்த அபிமன்யு இங்கே தான் இருக்கான். நான் இப்போ வரேன். நீ ஜாக்கிரதையா இரு. நாலு பிஸ்கட்டை தூக்கி எறிகிறான்னு புலி ஒருத்தங்கிட்ட நாயா மாறிட்டா கண்ட தெருநாய்க்கெல்லாம் புலி கேவலமா தெரியும். எனக்கு அந்த புலி மாதிரி வாழத்தாண்டா தெரியும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச அபிமன்யு, செத்து போயிடுவேன். இப்ப அபிமன்யு பத்தி தப்பா நினைக்கிறத நீ உடனே நிறுத்தலன்னா பாரு கஜா, நெக்ஸ்ட் மினிட் உன்னோட உயிர் உடம்புல இருந்து வெளியில வந்து தெரிஞ்சுக்கோ. சின்ன பையனா இருக்கும்போது தாத்தா எனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. கதையோட கிளைமேக்ஸ்ல மட்டும் காமனா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அது என்னன்னா, கொல்றதுக்கு டிசைட் பண்ண ஒருத்தன் கண்டிப்பா சாகிறதுக்கும் தயாரா இருக்கணும்னு. இந்த கஜாவை நீ ரொம்ப தப்பா எடை போடுற. சேத்துற பொருள்ற பண்ணி எவ்வளவு உயர்ந்தாலும் கோயில் இருக்கிற நந்தி ஆகாதுடா. குட். டேய், அவளுங்களை கூட்டிட்டு வாங்கடா. நீங்க எதுவும் வச்சுக்குவானா? மூவ். இப்ப பேசுறா
ஹலோ அர்ஜுன், சீக்கிரம் வா. யா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? 5 minutes. ஓகே, உள்ளதுக்கு போடுங்க. போடுறேன் போக்கு, தோலை உரிச்சிருவேன். சார், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம். செத்து போன பொண்ணு பேர் அஞ்சலி. அவள் நியூஸ் ரிப்போர்ட்டராக வேலை செய்கிறா. அவளுக்கு அம்மா அப்பாவும் இல்லை. மிச்ச சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது க்ளூஸ் கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். சரி, அபிமன்யு வீட்டை கூட்டிட்டு போ. வேண்டாம், நாளைக்கு காலையில போலாம். நோ, இப்பவே கூட்டிட்டு போ. சொன்னா கேளு, நாளைக்கு மார்னிங் போலாம். எங்க அவன்? அவனா? அபிமன்யு. அவர் வீட்டுல இல்ல, நான் அவர் பொண்டாட்டி தான். என்ன விஷயம்? ஓ, நீதானா அபிமன்யு வைஃப்? ஊர்ல இருக்கிறவங்க உயிரையில எடுக்கிற உன் புருஷன் 100 வருஷம் வாழணும்னு நீ பூஜை பண்ணிட்டு இருக்கியா? உன் புருஷனால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவனால உயிர் போனவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க நிலைமைய பார்த்து வருத்தப்படுறத தவிர வேற எதுவுமே செய்ய முடியாம இப்ப நாங்க கோழிய வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரியுமா எப்படி அவனால மனுஷங்களை கொல்ல முடியுது? உயிரோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு எங்க தெரிய போகுது? கொஞ்சம் நிறுத்துறியா? ரொம்பதான் பேசிட்டு இருக்க. நான் எதுவும் பேசாம இருக்கிறதுனால என் பொறுமைய ரொம்பதான் சோதிச்சுட்டு இருக்க. இப்பவே நீ ஓவரா பேசிட்ட. இங்க பாருமா, என் புருஷன் கிட்ட நல்ல வார்த்தை சொல்லி அவரை மாற சொல்லிட்டல. அவர் ஒருத்தவங்க சொன்னா அது கேக்குறவர் இல்ல. ஏன்னா அவர் ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா அது அவ்வளவு சீக்கிரமா நிறுத்த மாட்டாரு, முடிச்சுட்டு தான் வருவாரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல எல்லாமே ஒரு லிமிட்டோட தான் பண்ணிட்டு வர்றாரு. இல்லன்னு வை. பாவம், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மோர் சாப்பிடுறீங்களா? வா அர்ஜுன். கவலைப்படுத, தைரியமா, எல்லாம் தானா சரியாயிடும். நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். ஹ
ஹலோ மேடம், சொல்லு சுஷில். இங்க அபிமன்யு கேங்குக்கு போலீஸ் ஆபீசர் அர்ஜுன் கேங்குக்கு சண்டை நடக்குது. வாட்? எஸ் மேடம், நான் ஆல்ரெடி சேனலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் உடனே வரேன். நீ சாக அடிக்கணும்னு நினைக்கிற அபிமானியும் வேற யாரும் கிடையாது. என் சொந்த அண்ணா. உன் சொந்த அண்ணனா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அதெல்லாம் தெரியணும்னா இந்த நிகழ்காலத்தை விட்டுட்டு கொஞ்சம் பழைய காலத்துக்கு போகணும். எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப முதலமைச்சரா இருக்கிற எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாமே சின்ன வயசுல இருந்து எங்களை படிக்க வச்சு இந்த நன்மை கொண்டு வந்திருக்காரு. இந்த மனுஷங்களுக்கு வர கஷ்டம் அவங்க கண்ணுல கண்ணீர் வர்றதுக்காக இல்லடா. அவனோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்தி அவன் எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கறதுக்காக தான். எல்லாரும் அவங்க குடும்ப சொத்தை பகிர்ந்துப்பாங்க. ஆனா உங்க அப்பாவோட லட்சியத்தை நீங்க பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்ல, அதை அடையிறதுக்கு நீங்க தினம் தினம் போராடணும். சரியா அர்ஜுன், அபி, நான் நடத்த போற தர்ம போராட்டத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவியா இருக்கணும். அராஜகத்தை அழிக்கிறதுக்கு அர்ஜுனோட ரதத்தை ஓட்டின சாரதியா நீ இருக்கணும். ஒருத்தரோட போராட்டம் வெளிச்சத்தை பகிர்ந்துக்கிறதுக்குன்னா உன்னோட யுத்தம் இருட்டை விரட்டி அடிக்கிறதுக்கா இருக்கணும். அப்போ அஞ்சலி கொன்னது யாரு? அதான் எனக்கும் தெரியல. யாரோ நம்ம பிளானை செகண்ட் பை செகண்ட், மினிட் பை மினிட் ஃபாலோ பண்றாங்க. கொல்ற வரைக்கும் போயிருக்கானுங்கன்னா அவனுக்கு நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கானுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐம் சாரி, உங்களை பற்றி தெரிஞ்சுக்காம நான் தேவையில்லாமல் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எப்போ பார்த்தாலும் ரவுடிஸு, கன்ஸு, வெப்பன்ஸ், இது தானா? நேரம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஆமாம், இப்போ நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறேன். இது அஞ்சலி மர்டருக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல். இது சிட்டியில் நடக்கிற ட்ரக்ஸ், பொண்ணுங்களை வச்சு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கிரிமினல் ஃபைல். அபிமன்யு, இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச க்ளோஸ் வெறும் 50% தான். ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, நான் கிளம்புறேன், மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, டேக் கேர். யூ டூ. என்ன நடக்குதுங்க? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா வேலை செய்றீங்க? சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. போய் தாத்தாவை கேளு. சொல்லு அர்ஜுன். நீ அர்ஜுன்ட்டுக்கு சேனல் ஆஃபீஸ்க்கு வா. எதுக்கு? நீ வா, நான் சொல்றேன். வரும்போது சேனல் ஐடி கார்டு எடுத்துட்டு வா. ஓகே, ஐ வில் கம் இன் 5 மினிட்ஸ். அர்ஜுன், இதான் அஞ்சலியோட கேபின். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதில் இருக்கு.
எனக்கு தெரியாது சார், தலைவர் சார் தான் உங்களை சூட சொன்னாரு சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருக்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அஞ்சலி கேஸ் கமிஷனர் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காரு. இது வரைக்கும் நமக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. இந்த கொலையை செஞ்சவன் கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்பான். ஸோ நீயும் இந்த கேஸ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோ. ஓகே, நான் இதை பத்தி யோசிக்கிறேன். சார் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், கலெக்டர் தான் சார் பண்ண சொன்னார் சார். சார் என்ன எதுவும் பண்றதுக்கு விட்டுருங்க சார். அபி சொல்ல அர்ஜுன், எனக்கு இப்பதான் சிட்டியில நடந்த கிட்னாப்ஸ் மர்டர்ஸை பத்தி ஓகே கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கலெக்டர் ஏமச்சந்திரா இதுக்கு பின்னாடி இருக்கானோனு எனக்கு சின்ன டவுட்டா இருக்கு. அப்படியா? ஆமா, நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா நம்ம இன்னைக்கு கலெக்டரை மீட் பண்ணணும். போலாமா? சீக்கிரம் ரெடியா? நான் வந்துடுறேன். சரி. சொல்றோ சார். சார் 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 வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், சார் 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 ப்ளீஸ் சார். ஊருக்குள்ள நடக்கிற கிட்னாப்ஸ் மர்டர்ஸ் ட்ரக்ஸ் மாஃபியாவை பின்னால் இருந்து நடத்துறது யாரா? எனக்கு எதுவும் தெரியாது சார், சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது சார், ப்ளீஸ் சார் சார் சார். என் டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சொன்னேன்னா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம். சொல்லலைன்னா என் கையால செத்து மார்ச்சூரிக்கு போயிடுவேன். சொல்றேன். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? புல்லட் இறங்கினா தான் உனக்கு புத்தி வருமா? சொல்லு. இந்த சிட்டியில் நடக்கிற கொலை கொலை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நாட்டு சிஎம் தான் சார். சிஎம்மா? ஆமா சார், அவர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாரு. அவர் சொல்றத செய்யறத தவிர வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நம்ப வச்சு கழுத்த இருக்கிறத நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கு. தப்பு செஞ்சவ என் கையில் கிடைக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்பான். என் கையில் மட்டும் சிஎம் என்ன அவங்க அப்பா பிஎம்மா இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. நாளைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சிஎம் முன்னாடி சொல்கிறதுக்கு நீ ரெடியாக இரு. ஹலோ சார், அர்ஜுனுக்கும் அபிமனிக்கும் சிட்டியில் நடக்கிற கிரைமுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு போச்சு சார். என்ன? கவலைப்படாதீங்க, உங்க பேரை நான் சொல்லல, நம்ம நாட்டோட சிஎம் பேரை சொல்லிட்டேன் சார். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். ஹாப்பி ஜர்னி. குட் மார்னிங் சார். சார், அபிமன்யு விஷயத்தில் நாம் இப்போவே ரொம்ப லேட் பண்ணிட்டோம். அபிமன்யை பற்றி இன்னும் லேட் பண்ணால் ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. மாமா, அபிமன்யுவுக்கு ஷூட் அண்ட் சைட் ஆர்டரை பாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரைட் டைம். கமிஷனர். எஸ் சார். அவன் விஷயத்தில் எதுக்கு அவசரப்படுறீங்க சார்? இதுவரைக்கும் நடந்த பல கொலை கொள்ளைக்கு இவன் பொறுப்பாக இருக்கான் சார். இல்லை இல்லை, இப்போ வரைக்கும் மர்டர் ஆனவங்க யாரு? ஏதோ ஒரு கிரிமினல் கேஸில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனவங்க தானே? எஸ் சார். கமிஷனர், இந்த அபிமன்யு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அபிமன்யு என்னோட சொந்த தம்பியோட பையன். அது மட்டும் இல்லை,
ஏசிபியோட சொந்த அண்ணன். இந்த சிட்டியில் நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அப்பாயின்ட் பண்ண ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் தான் அவர். வாட்? ஆமா, பக்கத்து ஸ்டேட்ல ஐபிஎஸ் முடிச்ச அபிமன்யு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷனோட நான் தான் இந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயின் பண்ணேன். அப்படியே சார். அதனால இந்த சிட்டிக்கு ஸ்ட்ரைட் அபிமன்யுவை போஸ்டிங்க்கு போடுங்க. இது என்னோட ஆர்டர். ஓகே சார். சார், மாமா, அபிமன்யு மேல இருந்த ஷூட் அண்ட் சைட் ஆர்டர்ஸ் எதுக்காக கேன்சல் பண்ணீங்க? சொன்னல, அவன் யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்பெஷல் ஆபீசர்னு. அவனோட ஒவ்வொரு அசைவுக்கும் காரணம் நான் தான். அவன் டியூட்டி அவன் செஞ்சிருக்கான். டியூட்டி? அபிமன்யு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸர்ன்ற விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்லல? சில விஷயங்களை சில பேருக்கு சொல்லாம இருக்கிறதா நல்லது. அப்படின்னா வாட் டு யூ மீன்? எல்லாரும் சொத்தை தான் பகிர்ந்துப்பாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் என் தம்பியோட லட்சியத்தை பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பேரும் தான் என்னோட வாரிசுங்க. வாரிசுங்களா? அப்படின்னா எவ்வளவு நாளா நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் நாய் மாதிரி செஞ்சேன். அப்ப நான் யாரு? I'm a watchdog. நீ அப்படி நினைச்சுக்கிட்ட நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அபிமன்யுவோ எந்த தப்பும் பண்ணல. கவர்மெண்ட்டுக்கு எதிராக சதி செய்யறவங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற அவ்வளவுதான். அவனுக்கு உதவியா ஏசிபி அர்ஜுன் இருக்கான். அவங்க கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அவங்க ஒரு நல்ல வேலையில் ஈடுபடுறாங்க. நம்ம செய்ய முடியாததை மற்றவங்க செய்யும் போது அவங்கள பாராட்டணும். இப்படி பொறாமப்படக்கூடாது. மாமா, அப்படிப்பட்ட பெரிய மனசு உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு என்கொயரி பண்ணீங்கன்னா முதல்ல மாட்டுறது நான் தான். அப்படி மட்டும் நடந்ததுன்னா 30 வருஷமா சீம் ஆகணுங்கிற என் கனவு கனவாவே மாறிடும். அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மரியாதை அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. எஸ் ஐ வாண்ட் இட். என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்படி செய்யலன்னா உண்மையாவே உங்க உயிரை எடுத்துருவேன். ஏன் கொன்னுடுவியா? ஆமா, நான் ஒரு தடவை தான் வார்னிங் கொடுப்பேன், ரெண்டாவது தடவை கொன்னுடுவேன். நான் செத்தாலும் சாவேன தவிர அந்த ஆதாரங்களை மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப சாவு. சத்யா, 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 ஏய் சீக்கிரமா, சீக்கிரமா. என்ன சார், கொலை பண்ணிட்டீங்களா? நான் கொல்லலடா, கோவத்துல அப்படி தள்ளி விட்டேன். அங்க போனா முட்டிக்கிட்டா செத்துட்டான். நீ முதல்ல நம்ம டாக்டருக்கு போன் பண்ணு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே சார். டாக்டர் சார், அர்ஜென்ட்டா சிஎம் வீட்டுக்கு வாங்க சார். முன்வாசல் வழியே வராதீங்க சார், அங்க பிரஸ்காரங்க இருக்காங்க. பின்வாசல் வழியே வந்துருங்க சார். சொல்லிட்டேன் சார், இப்போ வந்துருவாரு. ஓகே. அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிக்குவ அர்ஜுன்? இப்ப அதுக்கு அவசரம் இல்லண்ணா. ஹலோ, நான் உங்க ஃபேமிலி டாக்டர் நிரஞ்சன் பேசுறேன். உங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சிஎம்பியை ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னு ஃபோன் பண்ணேன். நான் இப்போ அங்கே தான் போறேன். நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்க. சரி டாக்டர். ஓகே அர்ஜுன். பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டர் ஃபோன் பண்ணாரு. டாக்டர் சார் வந்துட்டார் சார். என்ன டாக்டர், முதல்ல அவரை பாருங்க. சரி டாக்டர், கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கு பாருங்க. வெளியே ப்ரெஷர் இருக்காங்க. கண்டிஷன் ரொம்ப நார்மலாக இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, சந்தேகம் வரக்கூடாது. சொன்ன மாதிரியே செய்யுங்க சார். சந்தோஷம். போங்க, 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 கோ. வெளியே ப்ரெஷ்காரங்க இருக்காங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஓகே, நான் என்ன பேசினாலும் அதுக்கு தலை. எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். ஓவர் ஆக்ட் பண்ண போகிறேன் சார். வா சார். சார் சார், சிஎம் எப்படி இருக்காரு சார்? ஒரு நிமிஷம் சார். சிஎம் உடம்பு இப்ப நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சார்? சிஎம் சார் கண்டிஷன் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. அவரை பத்தி நியூஸ் பரப்பி யாருக்கும் டென்ஷன் ஏற்படுத்தாதீங்க. அவர் நார்மலா தான் இருக்காரு. அவர் நல்லா தான் இருக்காரு.
இல்ல சார் 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 ஏய் இருங்க இருங்க கூல் கூல் சார் சொல்லுங்க சார் மோசமா இருக்கீங்க ஒவ்வொருத்தரா கேளுங்க சொல்லுமா சிஎம் இப்போ நார்மலா தான் இருக்காருன்னு டாக்டர் சொல்றாங்க அது உண்மையா சார் சிஎம் சாருக்கு ஒண்ணும் இல்ல உடம்பு நல்லா தான் இருக்கு அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அவ்வளவுதான் டாக்டர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெல்த் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம் ஹலோ சொல்ல அர்ஜுன் பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இப்ப எப்படி இருக்காரு ஹலோ தம்பி என்ன மாமா அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க உங்ககிட்ட விஜயவாடாக்கு சம்பந்தப்பட்ட மர்டர்ஸ் கிட்னாப்ஸ் அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்காமே அப்படின்னு மாமா சொன்னார் அது எனக்கு வேணும் கொடுத்துருப்பா அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே அவருக்கு தான் உடம்பு சரியில்லையப்பா அப்போ பெரியப்பா கான்சிஷன் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாமே ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண ப்ரூஃப்ஸ் அது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும் அப்போ வரைக்கும் அந்த எவிடன்ஸ் பெரியப்பா கேட்டாலும் கொடுக்குற மாதிரி நான் இல்லை நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா இல்லைங்க அப்படி இல்லை கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் உங்களை இவ்வளவு தூரம் கேட்க விட்டுக்க மாட்டோம் இன்னும் எவ்வளோ தப்பு பண்ண போறனோ இந்த பதவிக்காக ஒரு ஊர்ல ஒரு சிஎம் இருந்தாரு அவர் இப்போ சாவ நோக்கி கிடக்கிறாரு அவரோட தம்பி ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டார் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா ஜஸ்ட் கெஸ் இட்ஸ் மீ புரியலையா உங்க அப்பாவை கொன்னது நான் தான் எங்க அப்பாவை கொன்னது நீயா ரொம்ப என்ஜாய் பண்ண எப்படி சொத்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா சொல்றேன் எனக்கு பயம் இல்லை என்ன சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கொண்டுருவனே ஸோ அப்படி எனக்கு குறுக்க வந்து நிப்பாருன்னு நினச்ச உங்க அப்பனை எனக்கு குறுக்க இல்லாமல் பண்ணிக்கிட்டேன் உங்க அப்பாவை போல யார் எனக்கு குறுக்க வந்தாலும் அவங்களை அப்படியே மேல அனுப்பிச்சிருவேன் அந்த கலெக்டர் கொண்டு பழைய தூக்கி உங்க தலையில போட்டவன் நான் தான் அஞ்சலி அந்த நியூஸ் ரீடர் அவளையும் கொண்டு போட்டவன் நான் தான் அது உனக்கு தேவையில்லை பைல் எங்க எந்த பைல் எங்க சார் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு அவருக்கு எதிரான ஆதாரங்களை தெரியறியா எங்கிட்ட எந்த ஃபைலும் கிடையாது. ஏய். ஆ அவ்வளவு தூரம் ஏன் போறோம்? ஏன் பொண்டாட்டி எனக்கு குறுக்கணும்னா அவளையும் கொண்டு போட்டேன். நீங்க யாரா எனக்கு? ஆமா இத்தனை பேரை கொண்டு நீ சாதிச்சது என்ன? வாழ்க்கைன்றது பரமபத விளையாட்ட போல அதுல ஜெயிக்கணும்னா பல விஷ பாம்புகளை தாண்டணும். நான் ஜெயிக்கிறதுக்காக உங்க அப்பாவை போல விஷ பாம்புகள் குறுக்க வரும்னு நினைக்கல. அதனால தான் கடிக்கிறதுக்கு முன்னாடியே கொன்னுட்டேன். அந்த ஆட்டத்துல தோக்குறதுக்கு பாம்புகளை காரணமா சொல்றியே அதே ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஏணி இருக்குங்கிற விஷயத்த மறந்துட்டியே மறந்துடல வாழணும்னா சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல சந்தர்ப்பங்களை நாம உருவாக்கிக்கணும் அப்படி என் தேவைக்காக சில பேரை கொல்ல வேண்டியதா போச்சு அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்படி உங்க அவகாசத்துக்காக வரவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டே இருந்தா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது நீ என்னதான் சொன்னாலும் ஒரு பத்து பேருக்கு உதவாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இல்ல ஏய் நான்சென்ஸ் அப்படி வாழ்ந்து உங்க அப்பா உங்களுக்கு என்னையா கொடுத்துட்டு போனாரு ஆனா ஒரு விஷயத்துல ஒண்ணு ரொம்ப பாராட்டணும் இப்படிப்பட்ட மோசமான உடம்புல நல்லவன முகமூடி அணிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சிட்டேன் தேங்க்யூ நீங்க சொன்னதுக்காக இல்ல நான் எப்பவுமே வெரி ஹாப்பி எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா ஏதோ கதையெல்லாம் சொல்லி உங்களை மொத்தமா கெடுத்து வச்சிருக்காருப்பா நீதி கதையெல்லாம் நீங்க சொல்லலாம்ப்பா ஆனா கேக்குற பொறுமை எனக்கு இல்ல
பாருப்பா, நல்லவங்க இந்த பூமியில ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. சரி, ஒன்று பண்ணலாமா? நானே கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கிட்டு உங்க ரெண்டு பேரும் மேலே அனுப்பிச்சிடுறேன், ஓகே? அதுக்கப்புறம் சந்தோஷமா உங்க அப்பா கூட மேலே உட்காந்துக்கிட்டு கதை கேட்டு சந்தோஷமா இருங்க. எங்களை கொல்லணும்னா அதை உடனே செஞ்சு முடிச்சிட. நாங்க வாழ்ற நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீ வாழ்ற நேரம் கம்மி ஆயிடும். மாமா, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் ரெண்டு விஷயத்த சொல்லட்டா. உண்மை இல்லாத அதிகாரமும் மனசாட்சி இல்லாத மனசும் யாருக்கு உபயோகம் இல்லை. ஞாபகம் வச்சுக்க. பயப்படாதீங்க மாமா, நாங்க மிருகத்தை கொல்றது இல்லை. Stop it! Stop it! I say drop your guns! I say drop it! Drop your gun! I say! கண்ணா வந்துட்டியா? எனக்கு தெரியும். தேங்க்யூ. எங்க அப்பாவை கொல்ற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? எங்க அப்பாவை நான் தான் கொல்லுவேன். என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய காரியம் இதுதான். வாங்க, தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு, வாங்க போலாம். அந்த ரூம் தான். தாத்தா. அபி, அர்ஜுன், எதிரி என் வீட்டிலே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. என்னோட சொந்தக்காரன்னு சொல்லி நீங்க அவனை விட்டுட்டீங்க. ஆனா இவன் என் பேரை நிலைநாட்டிட்டான். நியாயத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டான். தர்மத்தை பார்க்கும்போது கருணை இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு நான் நீங்கிற பேதமே இருக்கக்கூடாது. இந்த மூணையும் கடைப்பிடிக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொந்தங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது. ஜெயிச்சா முடிகிறது யுத்தம், ஆனா ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறதுக்காக நம்ம போராடணும். உங்களோட இந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. அதுக்கு நீங்க இன்னும் பல வேலைகள் செய்யணும். உங்களோட சேவை எப்பவும் நிற்கக்கூடாது. உங்களோட போராட்டம் எப்பவும் முடிவுக்கு வரக்கூடாது. தொடர்ந்து போராடுங்க. ஹலோ சார். ஹலோ சார். குட், வெல்டன் பாய்ஸ். இது இந்த சசிதரன் ஒருத்தனோட முடியறது இல்ல. இந்த சமுதாயத்துல சசிதரன் மாதிரி வீதிக்கு ஒருத்தர் தான். அப்படிப்பட்டவங்களை எதிர்க்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியணும். இன்னையிலிருந்து சிட்டியில எந்த ஸ்டூடெண்டோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யாரும் செட்டில்மெண்ட்டோ கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி ஆட்களால பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு பெண்ணும் கிட்னாப்பர்ஸால பலியாக கூடாது. கஷ்டப்படுறவங்க யாரும் நியாயத்துக்காக அலைஞ்சி அவஸ்தப்படக்கூடாது. இந்த சிட்டியில இனிமே ரவுடின்னு ஒருத்தன் தெரியவே கூடாது. ஓகே அர்ஜுன், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லா பண்ணுங்க.